ஹலோ விவோஸ், சீரியல் பிரபலமான நடிகர் கார்த்திக் ராஜ் அவர்கள் தொடர்ந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் நிறைய போஸ்ட் பண்ணி வந்துட்டு இருந்தாரு. ஸோ அதை கேட்டுட்டு ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க. ஸோ கார்த்திக் ப்ரோ இவ்வளோ பெரிய ஒரு ப்ராப்ளத்தில் இருந்துட்டுருக்காரு அப்படின்ட்டு நமக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் போயிடுச்சே. ஸோ கார்த்திக் ப்ரோவை ரொம்ப தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் ஃபீல் பண்ணுற அளவுக்கு அவர் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ இந்த நிலையில் பார்த்திங்கன்னா கார்த்திக் ராஜ் அவர்கள் வந்து எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுமே என்னை வந்து பண்ண விட மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்க சவால் விட்ட மாதிரி நான் புதுசாக நானே பார்த்திங்கன்னா ஒரு மூவி ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதை பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் வந்துட்டு நான் வந்து ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அது முடியணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய உதவி, அதாவது என்னுடைய ரசிகரான உங்களுடைய உதவி எனக்கு தேவைப்படுது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. ஸோ இந்த நிலையில் ரசிகர்கள் எல்லாருமே சேர்ந்து கார்த்திகராஜ் அவர்களுக்கு அவருக்கு போதிய அமௌண்ட் பார்த்திங்கன்னா பே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நிலையில் அவருக்கு இப்போ பார்த்திங்கன்னா அவருக்கான ஷூட்டிங்க்கான அத்தனை பேமெண்ட்டும் பார்த்திங்கன்னா அவருக்கு போய் சேர்ந்துடுச்சு. ஸோ இந்த நிலையில் எனக்கு இது வரைக்கும் ஆதரவளித்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் எனக்காக ஆதரவளிச்சிட்டு இருந்த எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். ஸோ இதை தொடர்ந்து என்னுடைய இந்த ஒரு வெற்றி பாதையை நோக்கி போயிட்டுருக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்களும் என் கூட வரணும். ஸோ கண்டிப்பாக உங்களால் மட்டும்தான் எனக்கு சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக என்னுடைய வெற்றிக்கு பின்னாடி என்னுடைய ரசிகர்களாகிய நீங்கள் கண்டிப்பாக இருக்கீங்க. ஸோ என்னுடைய ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஃபேமிலி அப்படின்னு சொன்னாக்க என்னுடைய ரசிகர்களாகிய நீங்கள் மட்டும்தான். ஸோ எப்போவுமே உங்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. ஸோ உங்களுடைய அன்பால் மட்டும்தான் என்னால் எந்த ஒரு வெற்றியுமே அடைய முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ ரசிகர்கள் கார்த்திக் ப்ரோக்கு ஹெல்ப் பண்ணதுனால அவருடைய மனதார நன்றிகளை தெரிவிச்சிருந்தார். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து கார்த்திக்ராஜ் அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த நிலையில் அவருடைய புது ப்ராஜெக்ட்டுக்காக யாரெல்லாம் இதாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ட்டு கமெண்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.